32 Dental Cosmetics and Aesthetics. கோலிவுட் இண்டஸ்ட்ரியை இவங்க எப்போ கல்யாணம் பண்ணிப்பாங்க காத்துட்டு இருக்கிறது நம்மளோட விக்னேஷ் சிவன் நயன்தாரா தான். ஏன்னா நயன்தாரா இதுக்கு முன்னாடி சில பிரேக்கப் எல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, லைஃப்ல ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. இப்போ நம்பர் ஒன் நடிகை அப்படின்ற அந்தஸ்துக்கு வந்தது மட்டும் இல்லாமல் சில பல வருஷங்களா அந்த போஸ்டை தக்க வச்சுட்டும் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு போல்டான பவர்ஃபுல்லான லேடியாக நம்ம நயன்தாராவை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அவங்க வாழ்க்கையில் எப்போ அந்த கெட்டி மேலம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கல அவளாக காத்துட்டு இருந்தாங்க. அண்ட் அவங்களுமே நானும் விக்னேஷனும் டேட் பண்ணிட்டு இருக்கோம், லிவின்ல இருக்கோன்ற மாதிரி நிறைய பிக்சர்ஸ் எல்லாம் போட்டு அவங்களே ரிவியூலும் பண்ணிட்டாங்க. சரி ஓகே, லவ் பண்றேன்ட்டீங்க, லிவின்ல இருக்கீங்க, அப்பப்ப பாத்தீங்கன்னா வந்து ஃபாரின் ட்ரிப் எல்லாம் போறீங்க, எப்ப கல்யாணம் பண்ணுவீங்க அப்படின்னு எல்லாரும் கேட்கும் போது அடுத்த வருஷம் ஓட்டிகிட்டே இருந்தாங்க. இப்போ நயன்தாராக்கு வந்து லைட்டாக கல்யாணம் ஆசை வந்துருச்சு போல. ஸோ கல்யாணம் பண்ணிக்கலான்ற பிளான்ல இருக்காங்களாம். ஆனால் அவங்க நிறைய ஜாதகம் ஜோசியெல்லாம் நம்புவாங்க போல. ஸோ அவங்க சில ஜோசியர்கள்கிட்ட போனதாகவும் அவங்க இந்தந்த கோயிலெலாம் நீங்கள் போயிட்டு வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கல்யாணம் சிறப்பாக இருக்கும், திருமண வாழ்க்கை உங்களுக்கு நிலச்சிருக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்களாம். ஸோ அதனால் நம்ம நயன்தாரா எதுக்கு ரிஸ்க் எடுத்துட்டு உண்மையோ பொய்யோ அவங்க சொன்ன கோயிலெல்லாம் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி வரிசையாக சில கோயில்களும் வந்து விக்னேஷ்வரனோட போயிட்டு இருக்காங்க போல. ஸோ அதனாலதான் இவங்க ரெண்டு பேரும் டெம்பிள் விசிட் போற பிக்சர்ஸ் நிறைய நம்ம வந்து நெட்ல பார்த்துருப்போம். ஸோ இப்போ அடுத்து வந்து இவங்க கும்பகோணம் பக்கத்தில் இருக்க திருநாகேஸ்வரம் அப்படின்ற கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்களாம். ஸோ இந்த லாக்டவுன் ரிலீஸ் ஆனோடனே அந்த கோயிலுக்கு அடுத்து விசிட் பண்ண போறதாகவும் அந்த கோயில் போயிட்டு வந்தோடனே இவங்க லிஸ்ட்ல இருக்க எல்லா டெம்பிள் லிஸ்ட்டும் கம்ப்ளீட் ஆயிட்டதால திருமண செய்தியை கூடி சீக்கிரம் சொல்ல போறாங்கன்ற மாதிரியும் செய்தி வந்திருக்கு. எது எப்படியோ விக்னேஷ் சிவன் நயன்தாரா இவங்க கல்யாண செய்தி வந்தாலே கோலிவுட் மக்களுக்கு கொண்டாட்டம் தான். அண்ட் மூவி சைடா ப்ரொஃபஷனல் வைஸா பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நயன்தாரா கைவசம் மூக்குத்தி அம்மன் அப்படின்ற திரைப்படம் இருக்கு. ஆர்ஜே பாலாஜி படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு, படம் ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்கு. எப்போ இந்த பேண்டமிக் முடியுமோ டப்புன்னு ஒரு சில போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கை மட்டும் முடிச்சு படத்தோட ரிலீஸ் டேட்டே சொல்ல போகிறதா ஆர்ஜே பாலாஜி சொல்லியிருக்காரு. அண்ட் இதில் நம்ம நயன்தாரா அம்மன் வேஷத்தில் நடிச்சிருக்காங்க. ரொம்ப பெரிய கேப்க்கு அப்புறம் தமிழ் சினிமாவில் ஒரு அம்மன் திரைப்படமாக இந்த படம் வரப்போகிறதால இந்த படத்து மேலே எதிர்பார்ப்பும் ஹைப்பும் ஆல்ரெடி ஹையில் இருக்கு. இதை தாண்டி காத்து வாக்கில் ரெண்டு காதல் அப்படின்ற படத்தையும் நயன்தாரா கமிட் ஆகியிருக்காங்க. ஆனால் அந்த படத்தோட ஒர்க் எதுவுமே இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. ஸோ கைவசம் சில திரைப்படங்கள் வச்சிருந்தாலுமே கல்யாண ஆசையில் நம்ம நயன்தாரா இருக்கிறதால இனிமே ஏதாவது புது படங்கள் சைன் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தான் கேள்விக்குறி.